என்னல கண்ணுக்குட்டி பண்ணிக்குட்டின்னு வந்துருக்கா? அம்மா அப்படி யாரு கூப்பிட்டேன்? சிம்பு பிங்கி அதை கூப்பிட்டேன். நீ உண்மையிலே சிம்புக்கு பிங்கி கண்ணு எடுத்துட்டியோ? நான் இந்த ரூம்ல இருந்தா சிம்பு பிங்கி இல்லையே. உண்மையை சொல்ல, யாருக்குல எடுத்துட்டு வந்தேன்? தம்பி சேகரி, உண்மையை சொல்ல, எனக்கு டவுட்டா இருக்கு. உன் செய்க ஒண்ணு எனக்கு சரியா தெரியல. என் பிள்ளைகள் ரோசா பிள்ளைகள் கூட விளையாண்டுட்டு கிடந்துச்சு, அங்க கொண்டு போய் குடி. இந்த விஷயம் மட்டும் வீட்டு ஓனர் தெரிஞ்சுட்டு வச்சுக்க. உன்னையும் உதைப்பான், என்னையும் உதைப்பான். சும்மா ஒரு வாரம் தங்கக்கு தான் வீட்டை எடுத்து வச்சுக்க, எழுதி வைக்கல. இந்த கோண்டகாரியல் மண்டகாரியலுக்குல தனி ரூம். ஆளாளுக்கு தனி ரூம் கொடுத்தாச்சுன்னா என்ன எத்தனை வீடு பிடிக்காது? இந்த ரூம் யாருக்கு நீயே சொல்லு. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரருக்கு. என்ன என்ன கருவாடி, என் தம்பி மிரட்டிட்டு இருக்கே. என்ன இல்லை, இவன் எதுக்கு கொஞ்சம் மிரட்டிட்டே இருக்கா? நீ அவட்ட இந்த ரூம் உனக்கு தான் சொன்னியும். கள்ளமொழி முழிக்கும் போதே நினைச்சேன். ஒரு கழுதை கூட உன்னை கட்டி கொடுப்பேன், இவ்வளவு கட்டி கொடுக்க மாட்டேன். போ, என் பிள்ளைகளை போய் கூட்டிட்டு வா. நானும் என் பிள்ளைகள் தான் இந்த ரூம்ல தங்க போறேன். நீ வேணா வந்து கீழே படுத்துக்க, இல்லைன்னா அந்த ஆம்பளை பையில படுத்துக்காங்கல்ல, அங்க போய் படு. அந்த கொண்டகாரியல் குடும்பிகாரி இருக்க இடத்துக்கு எல்லாம் போனேன்னு வச்சுக்க, ஊருக்கு இப்பயே வண்டி ஏத்தி விட்டுருவேன். வர வர இவன் ஜாலியில நிறைய பொய்யில சொல்லி தெரியும். என்ன அழகா ஆம்பளை போட்டு எடுத்துட்டு வந்திருக்கான். வீட்டுல அம்மா ஒரு கிளாஸ் தண்ணி சூடு பண்ணி எடுத்துட்டு வந்தா தரமாட்டான். இந்த மீன்காரி மோளுக்கு ஆம்பளை போட்டு எடுத்துட்டு வந்திருக்கான். அதுவா கொத்தமல்லி தூவி? ஆம்பளைட்டுக்கு கொத்தமல்லி தூவான்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. சே, இவளெல்லாம் இவன் கெட்னா முழு நேரம் நிறைய பசங்க தங்கி இருக்காங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க, யாருமே இல்ல. இல்ல, எனக்கு தூக்கம் வரல. என்ன மீன்காரம்மா?
ஃபிஷ் ஆண்டி, பச்சைக்கிளி எங்க போ சொல்றீங்க? ஏ பச்சைக்கிளி எதுக்கு அவங்களை பார்க்கணும்? மருமகளா ஆகத்தானே போறாங்க, இன்னும் ஆகல இல்ல. அதுக்குள்ள அவங்களுக்கு எல்லாம் போய் வேலை செய்யணும் ஒண்ணு அவசியம் இல்ல. அதான் அவங்களுக்கு மக இருக்கல, அவனை செய்ய சொல்லுங்க. இதுல என்ன ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளைலாம்? அம்மாக்கே இன்னைக்கு உதவி செய்யாத பையன் நாளைக்கு ஒய்ஃபுக்கு எப்படி செய்வான்? நீங்க போயிட்டு அவங்க பையன் அம்மாக்கு போய் உதவி செய்யு சொல்லுங்க. பிசாண்டி பிசாண்டி, அதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு பச்சைக்கிளி பார்க்க தான் போறாங்க. இப்போ பச்சைக்கிளி இங்க சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. அவங்களும் எல்லாரும் மாதிரியும் காசு கட்டி தான் வந்திருக்காங்க. மருமகன் ஒன்றும் செல்லம்மா ஆண்டி இவங்களுக்காக காசு கட்டல, அதனால வந்திருக்க இடத்துல இவங்க சுத்தி பார்த்துட்டு நிம்மதியா இருக்கட்டும். பிசாண்டி, பச்சைக்கிளி வரமாட்டாங்கன்னு நீங்களே போய் அவங்க கிட்ட சொல்லிருங்க. பச்சைக்கிளி பயப்படாம சொல்லுங்க, அவனும் தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்லு பச்சைக்கிளி, இவன் ரொம்ப தான் பில்டப் பண்ணிட்டு இருக்கான். எங்க அம்மா பாக்குறதுக்கு நீ போகல, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க வீட்ல தான் இருக்கணும். ஞாபகம் இருக்குல்ல? ஒழுங்கா போய் எங்க அம்மா பாத்துக்க. இல்ல இல்ல, நான் தூங்க போகிறேன், எனக்கு முழிச்சு இருந்தால் தலைவலி வரும். பச்சைக்கிளி சொன்னது கேட்டுச்சுல்ல, அவங்களால முழிச்சிருந்து பார்க்க முடியாதாம். அவங்க உன்னோட மம்மி தானே, முழிச்சிருந்து பாத்துக்கோ. நீ அப்படி சொல்றதுனால தான் பச்சைக்கிளி இப்படி சொல்ற. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு பச்சைக்கிளி, நீ போய் எங்க அம்மா பாரு. முடியாது, எனக்கு தூக்கம் அடிக்கிறது. பச்சைக்கிளி, நீ தானே அவளுக்கு மார்மாவா? அவளுக்கு ஒண்ணுனா நீ தானே பார்க்கணும். ஆம்பளை பையனை போய் பார்த்துக்கிட முடியா? போ பச்சைக்கிளி, போய் உன் மாமியார் பாரு. முடியாது, ராத்திரி முழுக்க விழித்திருந்தால் எனக்கு தலைவலி வரும். என்னாச்சு, என்ன பிரச்சனைங்க? பச்சைக்கிளிக்கு ராத்திரி முழுக்க முழிச்சிருந்தா தலைவலிக்குமா? அவளால அவங்கள பாத்துக்க முடியாத ஓனர், அதனாலதான் நான் அவங்க கிட்ட அப்படி சொன்னேன். பச்சைக்கிளி, நீங்க என்ன சொல்றீங்க? ஓனர், என்னால் முடியாது, எனக்கு தலைவலிக்கும். சுத்தி பார்க்க வந்த இடத்தெல்லாம் யாருக்கும் வேலை செய்யவும் முடியாது. சமைத்து சாப்பிடுவதே கஷ்டம், இதில் பிறருக்கு வேற உதவி செய்ய வேண்டுமா? ஏய் பச்சைக்கிளி, ஏலே கௌதமி, என்ன உன் பொண்டாட்டி மரத்துல மரட்டி இருக்கீங்க பச்சைக்கிளியே? என்னல ரொம்ப மிரட்டிட்டு இருக்கா?
குடிமிகாரியே அவ ஆத்தால முடிச்சிருந்து பாத்துக்கிறட்டும். ரெண்டு பேரும் உங்க வேலையை வேற யார் தலையிலயா கட்டினியே? ரெண்டு பேரும் பிடிச்சி ஆளுக்கு ஒரு தூண்ல கட்டி விடுவேன். என்ன ஒரு வாரத்துக்கு